இது தேர்தல் கணக்கு. அரசியல் கட்சிகளின் தேர்தல் கணக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹாய் கார்த்தி. ஹாய் ராஜேஷ். என்ன கார்த்தி, என்ன ராஜேஷ், இப்போ என்ன இன்னைக்கு நம்ம அண்ணனை பற்றி பேச போகிறோம். அண்ணன் எல்லாருக்குமே அண்ணனா சார்? இல்லை, அண்ணன் சீமானை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் வேற ரெண்டு தம்பிகள் வந்திருக்கிறீங்க. தம்பிகள்னா என்னுடைய தம்பிகள்ப்பா, சீமானுடைய தம்பி இல்லை, என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க. அப்போ இப்போ நம்ம நாள்தோறும் பேசிகிட்டு இருக்கோம் பல்வேறு அரசியல் கட்சிகள் குறித்து. சீமானுடைய தேர்தல் கணக்கு என்ன? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அவரை பற்றி கேட்கும்போது ரொம்ப சுருக்கமாக, இந்த இன்றைக்கி வந்து பிப்ரவரி 14 காதலர் தினம். நான் வந்து உன் மேல ஒன் சைடா ரொம்ப வருஷமா காதல் கொண்டுட்டு இருக்கேன். நீ என்னை திரும்பி பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நீ தான் எனக்கு கதி அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படியே பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் அவர்களுடைய கருத்தா இருக்கு. அவர் பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசும்போது எதாவது சொல்றாரு, ஏன்னா தனித்து தான் நான் களம் காணுவேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, நான் உன்னை கடுமையா நேசிக்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் கணக்கு என்ன அப்படின்னா, அவங்க 40 தொகுதியும் வழக்கம் போல தனித்து கொள்கை ரீதியாக எதிர்கட்சி காங்கிரஸ் தோக்கடிக்கணும் ஒரே நோக்கம். அவங்க எங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அங்க நாங்க பிரச்சாரம் பண்ணி தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 2016 தான் தேர்தல் அரசியலுக்குள்ள அவங்க முதல் முதல் வராங்க. சரி சரி. அப்ப 1.1% இப்ப இந்த முறையும் காங்கிரஸ் தோற்கடிக்கிறது அவங்களுடைய நோக்கம். இந்த முறை எல்லா கட்சியும் தோற்கடிச்சு நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தோற்கடிக்கணும்னு கிளம்புனா அது பாஜகவுக்கு சாதகமா மாறக்கூடிய அபாயம் இருக்குல்ல. அதுல இந்த முறை எல்லாருமே தோற்கடிச்சு நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சீமான் சொல்றாரு. நல்ல நோக்கம் தான் அது. 2016 1.1%. அதே மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 4% வாக்குகள், 16 லட்சம் வாக்குகள் வாங்குறாரு. அப்படியே 2021 அசம்பிளி எலெக்ஷன், இந்த அசம்பிளியில 7% 7% 30 லட்சம் வாக்குகள் வாங்குறாரு. சோ படிப்படியா நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நாடாளுமன்றத்துல எப்பவுமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல சரிக்கு சமானத்துல தான் வழக்கம், 20 ஆண்கள் 20 பெண்கள். இந்த முறையும் அந்த மாதிரி தான், 20 ஆண் வேட்பாளர்கள் 20 பெண் வேட்பாளர்கள். கிட்டத்தட்ட 35 வேட்பாளர்கள் தயார் பண்ணிட்டாங்க. சில தொகுதிகளில் பட்டியலே வெளியிட்டாங்க, நம்மளுடைய பட்டியல் இருக்கு, பட்டியலே வெளியிட்டுட்டாங்க. அவங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 தொகுதியில மட்டும் பிரச்சனை, இன்னும் வேட்பாளரை தேர்வு செய்யறதுல குழப்பங்கள் இருக்கு, இன்னும் ஓரிரு நாட்கள் அறிவிச்சிருவோம் சொல்லி சொல்லி. சரி சரி. அப்ப தனித்து களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கமான முடிவா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுல வந்து நாங்க கொள்கையில வந்து சமரசம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நீங்க தனித்தே போட்டிடுறீங்க, நீங்க கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு கேட்டா, இப்ப நாங்க கூட்டணி வச்சோம்னா விஜயகாந்த் எப்படி கரைஞ்சி போனாரோ அந்த மாதிரி கரைஞ்சி போறது தான் வாய்ப்பு இருக்கு. அதை தான் நீ கொள்கைங்கிறியா, அந்த தனிச்சு நிக்கிறது தான் கொள்கைன்றியா? ஆமா, அதுதான் கொள்கை. தனித்து நிக்கிறதான் என்னுடைய கொள்கைன்றாரு. நான் யாருடைய சமரசமே இல்ல, சமரசம் இல்லாம அரசியல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வந்து இப்ப நான் வந்து 7-8% ஓட்டுல இருக்கிறேன், இன்னும் அடுத்த ஆண்டுகள்ல 15% வாக்குகள் பெறுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. 15% ஓட்டு நான் வாங்கிட்டேன்னா நான் இல்லாம இங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப அண்ணன் திருமாவளவன், எங்க ஐயா டாக்டர், இவங்க எல்லாம் வந்து என் கூட கூட்டணிக்கு வருவாங்க. அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஓட்டு, இந்த சீட்டை நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுத்து நான் வந்து ஒரு ஆளுமையா இங்க நிரூபிச்சு காட்டுவேன். எதிர்கால திட்டம் அப்படின்னு சொல்றாரு. பின்ன கார்த்தி, நாம் தமிழர் கட்சி சீமானுடைய திட்டங்கள் பற்றி அவர் விரிவாகவே சொல்லியிருக்கிறாரு. நமக்கு என்ன முக்கியமான கேள்வினா, நாம் வந்து சீமானை பற்றி விவாதிக்கிறோம், அது நாம் தமிழர் கட்சியை பற்றி விவாதிக்கிறோம், இல்லை வேறு கட்சிகளை பற்றி விவாதிக்கிறோம்னா அது அந்த கட்சிகளை பற்றிய விவாதம் மட்டும் அல்ல இல்லையா? ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அதிமுக வந்து தனித்து நிற்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, அவங்க வந்து பாஜக அவங்கள தனித்து நிற்க வச்சு சிறுபான்மையினர் வாக்குகள் ஒட்டுமொத்தம் திமுகவுக்கு போயிடாமல் பார்த்துக்கிறாங்க, அதுக்காக தான் அவங்க தனிச்சு நிற்கிறாங்க. இப்படி இது போல பல கருத்துக்கள் வந்து சொல்லப்படும். அந்த வகையில் சீமான் வந்து நிச்சயமாக தேர்தலில் ஒரு பெரிய ஃபேக்டர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த ஃபேக்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல சர்ச்சைகள் இருக்குது இல்லையா? இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வேளை திமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும், அது இல்லை ஒரு அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க தனித்து நிற்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அது வந்து இன்னொரு கட்சிக்கு பலவீனமாக முடியும். அப்போ இந்த நாம் தமிழர் சீமானுடைய தேர்தல் கணக்கு இவர் சொன்னதை தாண்டி என்ன? நாம் தமிழர் கட்சி வந்து யாரையும் பலவீனப்படுத்துறதுக்காக
இங்கே வந்து தேர்தல் களத்தில் நிற்கலன்னு நினைக்கிறேன். அவங்க தன்னைத்தானே பலப்படுத்திக்கிறது தான் நினைக்கிறாங்க. அவங்க என்னுடைய ஓட்டு சதவீதம் யாரையும் பலவீனப்படுத்துவதற்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தனிச்சு நின்றனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்க முடியுது, 7% அப்படிங்கிற அளவுக்கு தனிச்சு நின்றனால மட்டும்தான். எல்லாருக்குமான எதிர்த்துகள், அதாவது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்ப்பாளர்களாக பார்க்குற ஒரு கட்சி. நிறைய கட்சி எங்களுக்கு தோழமை கட்சின்னு சொல்லிப்பாங்க, இந்த கிழக்கு கூட்டணி கட்சி சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பாக பார்க்குற ஒரு கட்சி. அதனாலதான் அவர் மக்கள் மத்தியில் ஒரு நம்பி சொன்ன மாதிரி, பேரன்பு கொண்டு உன்னை நேசிக்கிறேன் ஆனால் நான் உன்னை ஐ லவ் யூன்னு ஒன் சைடாக சுற்றி வரேன், நீ காவாலி பைய, பொறுக்கி பைய, முள்ள மாதிரி பைய, கஞ்சா குடிக்கிறவன், குடிகாரன், முன்னாடியெல்லாம் ஓடுறேன் அப்படியே சொல்லிட்டு, நான் ஐ லவ் யூ நீ சொல்ல மாட்டேங்கிற, ஐ ஹேட் யூங்கிற, டபுள் ஓகே போ, உன் தலையெழுத்து யாராவது மாற்ற முடியும் அப்படின்னு இந்த மக்களை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சரி சரி சரி, அது இல்ல, அதனால அவர் மக்கள் நோக்கி தான் வாக்குகள் வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு எந்த பெரிய கட்சியும் தாராளமா 500 கோடி ரூபாய் கொடுப்பாங்க அரசியல் கணக்கு அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல். வாங்கிடலாம்ல, லம்ப ஒரு 500 கோடி ரூபாய் வாங்கிடலாம்ல, அப்படி ஒரு பெருந்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை வேண்டான்னு அவர் தனிச்சு நிற்கிறார். ஒன்று, ரெண்டாவதாக இவர் வந்து இது வரைக்கும் 8% வாங்கியிருக்கிறாரு, அது படிப்படியாக அது உயர்ந்து வந்ததா தம்பி ராஜே சொல்கிறாப்புல. ஆனால் இதனால் அவங்க தேர்தல் அரசியலில் கண்ட பலன்கிறது பூச்சியம் இல்லையா? எந்த மக்கள் பிரதிநிதியும் அவங்க தேர்வு செஞ்சிடலை, அல்லது இவங்களுடைய கொள்கை எதுவும் நடைமுறைக்கு வந்துடல, அல்லது இவங்க வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குற சக்தியாக அரசியலில் இல்லை. ஏன்னா இப்போ இவங்க அதை ஒன்று சொல்லி போராட்டம் நடத்துனாங்கன்னா அதை நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எந்த அரசுகளும் செய்கிறதில்ல. அப்போது முதல்ல அதுவும் இல்லை, ரெண்டாவதாக அந்த தேர்தல் ஆதாயம்ங்கிறது இல்லை. இப்போ இவர் சொல்கிற தொலைநோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதே தொலைநோக்குகளோடு தான் வேறு கட்சிகளும் இருக்குது. இப்போ பாமக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய தொலைநோக்கும் கூட 2026 தான், நாங்கள் தனித்து களம் காண்பதான் அப்படி தான் இல்லையா? அப்போ இப்படி எல்லா கணக்குகளையும், ஆதாய கணக்குகள் எதை போட்டாலுமே அது டேலியாகவே மாட்டேங்குது. அப்படி இருந்து ஏன் அவர் தனித்து நிற்கிறாரு? அவர் தனித்துங்கிறதுக்கு ஒரே காரணம், எல்லா கட்சிகளோடான முரண்படுறார். எல்லா கட்சி தமிழகத்துக்குள்ள எல்லா கட்சிகளும், ஒரு சில கட்சிகளை தவிர, நீங்கள் என் அண்ணன் தம்பி இந்த உறவின் முறையில் அது பேசுவார் அவர், என் அண்ணன் தம்பி பெரிய பாசத்தப்பா அப்படின்னு. நடத்தூரியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் உள்ள வரப்ப இறுதி ஆண்டு மாணவர்கள் வெளில போயிருவாங்க. சரி 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 சரி, இது எப்படின்னா, எங்க இருக்கு அந்த தமிழ் தேச பொறியியல் கல்லூரி? அதிகமா வாக்களிக்கிறது இளைஞர்கள் தான் வாக்கு போறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் ஒரு புதுசு புதுசான ஒரு அஜெண்டாவை கொண்டு வராங்க, கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க, தொடர்ச்சியாக பேசுறாரு. அதாவது சீமானுங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் தான் எல்லா இடங்கள்லையும் போய் ரீச் ஆகிற. நிறைய கொள்கைகள் நமக்கே மாட்டு கிடத்துல, ஏன்னா ஒரு சில கொள்கைகள்லாம் பேசுவார், கார்ல் மார்க்சை நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம், ஆனால் ஐயா நல்ல கண்ணுவை தான் நாங்கள் தலைவராக பார்க்கிறோம் அப்படின்பார். இது எப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனை வழிகாட்டியாக பார்க்கிறோம், மின்சாரத்தை மட்டும் தலைவராக இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம். அதனால வந்து நிறைய கொள்கை ரீதியான முரண்பாடு. நீ என்னன்னா, சுருக்கமாக சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க வந்து இந்த தேர்தல் ஆதாயங்களை கருதாமல் தனித்து நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற கொள்கை உறுதி தான் அப்படின்னு நீ சொல்ற. இப்போ ராஜேஷ், இப்போ ஒரு நாம் தமிழர் பற்றி சொல்லும் பொழுது நீ ஒரு டேட்டா கொடுத்துருக்குற, அவங்களுடைய படிப்படியான வளர்ச்சி, அவர் ஒரு தலைவராக இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் உயர்ந்து நிற்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறார்னா, அப்படி இருந்தும் கூட அவங்க தனித்து நிற்கிறதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆதாயங்களை கருதாமல் கொள்கை உறுதியில் தான் அவர் நிற்கிறார் என்று அவர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் மீதான விமர்சனங்களும் இருக்கின்றன. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடு வாழ் தமிழர்கள் உட்பட பல பேர்கிட்ட வந்து அவர் வந்து பணம், நான் சொல்லலை, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுகிறது, அது உண்மையாக இல்லையாங்கிறது அவங்க தெளிவுபடுது. ஆனால் இப்படி ஒரு உலகம் முழுக்க வந்து பணம் வந்து வசூல் வேட்டை வந்து நடத்தப்படுகிறது, இந்த வசூல் வேட்டை தொடரணும்னா அவர் இதை பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் தொடர முடியும்.
என்று அவர் சொல்கிறாங்க. இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து ஈழம் குறித்து சில செய்திகள் வரும்போதெல்லாம் அவர் அது குறித்து வந்து மழுப்பலாக பேசிட்டு போயிறார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவருக்கு பாதிப்பாகி உருவாயிரும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அந்த விமர்சனங்களை பற்றி இல்லை சார், அது வந்து அவர் வந்து பல முறை பொதுக்கூட்டங்கள்லேயும் சொல்லியிருக்காரு, ரெண்டாவது வந்து ப்ரெஸ் மீட்லேயும் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நான் பணம் வாங்கினேன்னு சொல்கிறேன்ல, உங்ககிட்ட எல்லாமே இருக்கல, என் ஃபோன் முதற்கொண்டு ஒட்டு கேட்குறல்ல, எடுத்து போடு, ஆதாரத்தை போடு, ஆதாரம் இல்லாமல் ஏன் பேசுகிற, இன்றைக்கி வந்து பிஜேபி எம்எல்ஏ இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் மத்திய அரசு இருக்குது, அவங்க நினச்சா எதை வேணால் எடுக்க முடியும், என் பேங்க் டீட்டெயில் எடுக்க முடியும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட டீட்டெயிலும் எடுக்க முடியும், நான் எனக்கு வந்து கோடி கோடியாக பணம் வர்றது உண்மை அப்படின்னா பண்ணு. இன்னும் வெளிப்படையாக இல்லை, அதை எடுக்காததுக்கு காரணம் தான் சொல்கிறாங்க, அவர் அவங்களுக்கு இணக்கமாக செயல்படுறாரோ அப்படி ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க, பாஜகவுக்கு சாதகமான சக்தியாக சில தேர்தல் அவர் செயல்பட்டுன்னு சொல்கிறதனுடைய பொருள் என்னென்னா, அவர் பாஜகவை ஆதரிக்கிறாருன்னு பொருள் இல்லை. பாஜகவை வந்து அப்படி உறுதியாக எதிர்க்கக்கூடியவர் சீமான். நமக்கு அதில் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய இந்துத்துவ கொள்கையாக இருந்தாலும் சரி, மதவாத கொள்கையாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மாநிலங்களுடைய சுயாட்சி குளிதோண்டி புதைக்கிற கொள்கையில் இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து அவ்வளவு வீரமாக அவ்வளவு தீரத்தோடு எதிர்க்கிறார், அதை வந்து யாரும் கேள்விக்குள்ளாக்கலை. ஆனால் தேர்தல் அரசியல் எல்லாமே கணக்குகள் தான். இந்த கணக்குகளோடு இவர் சேர்ந்து நின்னார்னா அதுக்கு ஒரு சாதகமாக இருக்கும், இல்லைனா பாதகமாக போயிரும் அப்படின்னு நிலைமை வரும்பொழுது அவர் பாதகமா போறதுக்கான முடிவை தான் எடுக்கிறாரு, அது ஒரு மறைமுகமா அவங்களுக்கு உதவுதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்ப அவர் வந்து இந்த ஆதாயங்கள்னால் வேறொரு ஆதாயம் இருக்கு அவருக்கு, அதே போல வந்து இப்படி ஒரு பாதகமான சக்தி அவர் நடந்துக்கிறாருங்கிறத பத்தி என்னன்றதான் கேள்வி. இல்லை, அதை பற்றி அவர் மறு அவர் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்படி பேசினாலே கோடி கோடியாக வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிடுவாங்கன்னா, நீ ஒரு கட்சி ஆரம்பித்து நீ இதே மாதிரி பேசு, உனக்கும் கோடி கோடியாக பணம் கொட்டும் அப்படிங்கிறது தான் அவருக்கு பதிலாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரிலாம் பணம்லாம் எனக்கு வரல, நான் திரள் நிதி வாங்குறேன், ஆங்கிலத்தில் க்ரௌட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் திரள் நிதி வாங்குறேன், நீ வந்து இது குறை சொல்கிறேன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா முதல்ல அனுப்பி அனுப்பிட்டு அப்புறம் என்ன விமர்சனம் பண்ணு, சும்மா எதுக்கு வெளியே உட்காந்து எனக்கு கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறது அவருடைய பதிலாக இருக்கு. இது வந்து அரசியல தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்காரு, நீங்க பாட்டு சதிச்சு போயிடலாம் சரி. இப்போ நான் இப்போ நம்ம வந்து அவங்க நாம் தமிழர் கட்சி குறித்து வாய்ப்போம், தேர்தலில் பார்க்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக இந்த பார்க்கணும்னு சொன்னால், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் பார்த்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வந்து அவர் அரசியலில் எந்த புள்ளியில் தொடங்கினாருங்கிறது பழைய ஆட்களுக்கு தெரியும். அவர் அப்படி ஒரு தீவிர அரசியலில் இருந்து தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து தொடங்குது. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, பாஜகவுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவர் நிற்கிறார். எங்கேயோ தொடங்கிய பயணம் எங்கேயோ வந்து நிற்கிது. வழிநடுக அவர் பல விதமான ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்திருக்கிறார். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டங்கள்லாம் பலருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருக்கிறார். இதே கிருஷ்ணசாமி ஒரு காலத்தில் வந்து சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக மாநாடு நடத்தியவர். ஆனால் இன்றைக்கி சனாதன ஆதரவு குரலை அவர் கொடுக்கிறார். இப்படி தான் அவருடைய இருக்குது. ஆனால் இப்போ கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் பாஜக வந்து எங்களை ஏமாற்றி விட்டது என்கிற குரலில் தான் அவர் பேசுகிறார். இப்போ அவருடைய தேர்தல் கணக்கு என்ன, அரசியல் நிலைப்பாடு என்ன? 90களின் முற்பகுதியில் துவங்கிய மருத்துவர் கிருஷ்ணசாமியினுடைய அரசியல் தற்போது மிகுந்த ஒரு சமதளத்துக்கு போய் மீண்டும் அதை உயரத்துக்கு கட்டியெழுப்ப வேண்டிய தேவை தற்போது புதிய தமிழகத்துக்கும் டாக்டருக்கும் அதுக்கான தேவை இருக்கிறது.
தொண்ணூறுகளின் அரசியல் தெரிந்தவர்களுக்கு கிருஷ்ணசாமி யாருன்னு தெரியும், தென்பகுதி அரசியல் தெரிந்தவர்களுக்கு கிருஷ்ணசாமி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதன் தொடர்ச்சியாக நடந்த அவரோட அரசியலுக்கான தேவையை அவர் உணர்ந்து தான் தன்னோட அரசியலை கட்டமைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் இதில் அரசியலில் பணி செய்கிறார். சமீப காலமாக அவர் பாஜகவில் இணைந்ததுக்கப்புறம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். குறிப்பாக தன்னோட இவ்வளோ நாள் தோழமைகளாக இருந்தவர்கள் கூட அவரை வந்து கடுமையாக விமர்சித்தாங்க, கடுமையான விமர்சனங்கள். ஆனால் எல்லா விமர்சனங்களையும் தாங்கினார். இல்லை தாங்கினார், தாங்கிட்டு வந்து கர்ணன் வந்து அம்பெய்த போது அம்புகளை தாங்கி கொண்டாருங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது. ஏன்னா ஒரு நிலைப்பாடு வந்து அவர் எடுத்திருக்கிறார். இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முற்றிலும் நேர் எதிராக இருக்கு. அப்போ அது வந்து அவர் தாங்கிக்கிட்டாருன்னு இல்லை, அந்த விமர்சனங்கள் ஏன் அவரை நோக்கி முன்வைக்கப்பட்டதுங்கிறதையும் நம்ம பேசணும்ல. எதற்காக அந்த விமர்சனங்களை தாங்கினாரோ அந்த விமர்சனங்களே இன்னைக்கு அவருக்கு தோல்வி நிலையிலே அடைஞ்சிருச்சு. அதுக்காக சொன்னாங்க, எதற்காக இவ்வளோ விமர்சனங்களையும் அவர் தாங்கினாரோ அந்த விமர்சனங்களே இன்னைக்கு தோல்வியடைந்து அதாவது பாஜகவை பெரிதும் நம்பினார். பாஜகவை பெரிதும் நம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்குலாம் ராஜா கூட போயிருப்பாரு. இல்லை அது சரி கார்த்தி, இல்லை அந்த அளவுக்கு நம்ம பாஜக பாஜகவை நீங்க நம்பலாமா? மொதல் பாஜகவினுடைய கொள்கைகள் தெல்ல தெளிவானது, அவங்களுடைய வழிமுறைகள் தெல்ல தெளிவானது. நீங்க அவங்களை நம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் போதிய அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறதா? இல்லை, ஏன்னா அவங்க கடைசியில் ஏமாத்திருவாங்கன்றதான் எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப அவங்க என்ன கோரிக்கை வச்சாரு அவர் புதிய தமிழம் கிருஷ்ணசாமி? தங்களுடைய பெயரை தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்க சொன்னாங்க, அதை அறிவிச்சாங்க. அதுக்கு வந்து பட்டியலேருந்து பட்டியலினத்திலேருந்து எங்களை வெளியில் கொண்டு போய் தனி இடஒதுக்கீடு இருக்கு கொடுங்க அப்படின்னாரு. அதற்கான கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அது கொடுக்கல. குறிப்பாக வந்து அவர் பாஜக விட்டு வெளியில் வந்ததுக்கான முதல் காரணம் தென்காசி தொகுதியில் அவரோட வேலைகளை கடந்த ஒரு வருடங்களாகவே துவங்கிட்டார். அதுக்கான பணிகளை வந்து அவரோட மகன் ஷாம் வந்து தொடர்ச்சியாக அவன் தென்காசியில் ஈடுபட்டு வர, அப்படியே இப்போ கூட வேலை பார்த்து தான் இருக்காங்க தென்காசியில். அந்த ஒரு தொகுதி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, ஏன்னா தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தொகுதினா தென்காசி தான். ஸோ அதற்கான வேலைகளை அவங்க பார்த்துருந்தாங்க, கடுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. தென்காசி தொகுதி எதிர்பார்க்குறாங்க, இப்போ பார்த்துருந்தாங்க. ஆனால் இருந்தபோது இப்போ பிஜேபி போய் அதற்குள்ள இன்னொருத்தர் அதே தென்காசிக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவரே நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப தங்களோட புறக்கணிப்பு உணர்ந்த கிருஷ்ணசாமி வந்து இப்போ வந்து கோவப்பட்டு நான் இதன் மூலமா வந்து அதிமுக கூட்டணிக்கு போறது அதிமுகவிலிருந்து அழைப்பும் வந்திருக்கு, அவங்க சைடும் உறுதிப்படுத்த. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.